ஹாய் வணக்கம், இது உங்கள் தென்காசி சாரலை எஸ் அகாடமி. போலீஸ் தேர்வு இதோட முடிவுகள் எல்லாமே நல்லபடியாக வெளியில் வந்திருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது, ஓகேங்களா? ஸோ தேர்வு எழுதியிருக்கக்கூடிய அனைவருக்கும், வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இதுக்கு ஃபிசிக்கலுக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார், ஃபிசிக்கல் வந்து எந்த தேதியில் இருக்கும் அப்படின்றது. ஸோ நம்மளுடைய கணிப்புகள் எப்போவுமே 100% துல்லியமாக இருந்திருக்கு. அதற்கு இரண்டு உதாரணங்கள் இந்த போலீஸ் தேர்விலேயே, ஓகேங்களா? அதாவது 58 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தால் கட்டாயமாக ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாம், 58 தான் கட் ஆஃப் இருக்கும்னு அடித்து சொல்லியிருந்தோம். ஸோ அதோட லிங்க்கு கூட நான் கொடுக்குறேன், ஐக்கானில் கொடுக்குறேன், பாருங்கள். எப்போ அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னுக்கிட்டே சொல்லியிருந்தோம், எக்ஸாம் முடிஞ்ச ரெண்டு நாள்லேயே சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எல்லாமே 58 மதிப்பெண்கள் தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 26 டிசம்பருக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக ரிசல்ட்டு வந்து போட்டுருவாங்க, 100% ரிசல்ட் போடுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ 26 கண்டிப்பாக ரிசல்ட் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடித்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னுக்கூட்டியே என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா சொல்லியிருந்தோம். அதே போல் நேற்றைய தினம் ரிசல்ட்டு வெளியானது. ஸோ அதற்கான யூடியூப் நம்ம சொன்ன அது கூட லிங்கையும் வந்துச்சுட்றேன், ஐக்கானில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் எப்போ, இந்த தேதி எத்தனை நாளில் ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கு உள்ள பேப்பரில் கூட பிப்ரவரியில் ஃபிசிக்கல்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ பிப்ரவரியில் தான் ஃபிசிக்கல் இருக்குமா? கட்டாயம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 23 அல்லது 24. ஸோ அந்த ரெண்டு நாளில் ஒரு நாள் கட்டாயமாக ஃபிசிக்கல் வந்து தொடங்கிடுவாங்க அப்படின்றது ஒரு நம்பகத்தனமான நியூஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு வந்திருக்கு. ஸோ ஃபிசிக்கல் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 23, ஓகேங்களா? ஸோ 23/1/2023 இந்த தேதியில் நமக்கான அந்த ஃபிசிக்கல் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நடைபெறும். ஸோ இதில் இல்லை அப்படின்னா இதற்கு அடுத்த தேதி 24, இந்த ரெண்டில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஃபிசிக்கல் கட்டாயம் இருக்கும். ஸோ மாணவர்கள் அனைவரும், தேர்ச்சி பெற்ற அனைவருமே பிப்ரவரியில் ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் குயிக்காக உங்களோட ப்ராக்டிஸ் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? எந்த அளவுக்கு முடியுமோ. ஸோ அதே போல் நிறைய பேரோட டவுட் வந்து, நான் ஜஸ்ட் பாஸ் ஆகியிருக்கேன், 58 தான் எடுத்துருக்கிறேன், பாஸ் ஆகியிருக்கிறேன், எப்படி சார் நான் முழு முயற்சியோட ஃபிசிக்கல் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கட்டாயமாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அந்த ஒரே ஒரு வார்த்தையும் தான், இந்த முறை 58 மதிப்பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஸ்போர்ட்ஸ் கோட்டோ விடோ கோட்டோ எந்த கோட்டாலும் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ அந்த 18,000+ பேர் இருக்காங்க இல்லையா, அந்த தேர்ச்சி பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் முழு மதிப்பெண்ணான அந்த 24 மதிப்பெண்ணை நீங்கள் கட்டாயம் அடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஃபுல் ஸ்டார் நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மெடிக்கலுக்கு கூப்பிடக்கூடிய அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் கட்டாயமாக இருக்கும். இதில் துளி அளவு கூட சந்தேகம் தேவையே கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சார் 65 எடுத்துருக்கிறான், 66 எடுத்திருக்கான், 67 எடுத்திருக்கான், நான் வந்து வெறும் 58 தான் எடுத்திருக்கேன், 59 தான் எடுத்திருக்கேன், நான் வந்து ஃபிசிக்கல் பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா இந்த யோசிக்கவே வேண்டாம், ஓகேங்களா? ஸோ 64, 65, 70 மார்க் கூட எடுத்த ஒரு நபர் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜீனியஸ் தான், ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கலில் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடியது எத்தனை பேர் அப்படின்றது நமக்கு கட்டாயமாக வந்து என்ன செய்யாது அப்படின்னா தெரியாது. ஸோ இந்த 18,000+ பேரில் எத்தனை பேர் ஃபிசிக்கல் கிரௌண்டுக்கு வர போகிறாங்க அப்படின்றது கூட என்ன செய்யாது நமக்கு தெரியாது, ஆப்சண்ட் ஆக போகிறாங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா எஸ் எக்ஸாமில் பார்த்தோம் நமக்கு ஃபிசிக்கலுக்கே என்ன செய்யலை அப்படின்னா தேர்ச்சி பெற்ற நிறைய பேர் வந்து ஃபிசிக்கலுக்கே வரல, ஓகேங்களா? ஸோ இதே நிலைமை நம்ம காவல்துறையிலே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நடக்கலாம். ஸோ உங்களுடைய முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீங்க, 24 மார்க்கை நீங்கள் எய்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே 22+ போடுங்க, 6 அடிங்க, 24 மார்க் அடிங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா பணி பெறுவீங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து நாங்கள் சாதாரணமாக உங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை, நிஜமாகவே சொல்கிறோம். இந்த டைம் நீங்கள் வந்து ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, பாஸ் மீன்ஸ் ஃபுல் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் கண்டிப்பாக மெடிக்கலுக்கு போகக்கூடிய அந்த லிஸ்ட்டில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கட்டாயமாக இடைபெறும். ஸோ துளியளவுமே அதில் வந்து சந்தேகம் இல்லை. ஸோ ஃபிசிக்கலுக்கு நல்ல ஒரு எஃபோர்ட் போடுங்க. நம்ம வந்து நவம்பர் எண்ட்லேயே சொல்லியிருந்தோம், டிசம்பர் 1 ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்கலுக்கான அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, வாங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃபிசிக்கலுக்கு அட்மிஷன் ஆல்மோஸ்ட் எப்போவுமே அந்த 1 மந்த் முன்னாடியே என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் ஆகிட்டு. ஸோ நிறைய நண்பர்கள் சார் ஃபிசிக்கல் வரலாமா அப்படின்ட்டு இப்போ நேற்று ரிசல்ட்டை பார்த்துட்டு கேட்குறீங்க, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃபிசிக்கலுக்கான அட்மிஷன் ஃபுல், ஓகேங்களா? ஸோ நாங்கள் எதிர்பார்த்த அட்மிஷனுக்கு மேலேயே வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா வந்துருச்சு. ஸோ அதற்கு மேல் ஃபிசிக்கலுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்த மாணவர்களுக்கு நம்ம சரியாக முறையில் நினைச்ச முடியாது அப்படின்னா பயிற்சி அளிக்க முடியாது. ஸோ அதனால்
ஃபிசிக்கல் வந்து இனிமேல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்காதீங்க. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ அண்டு டாலுக் எஸ்ஏ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பிசி எக்ஸாமுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் நெக்ஸ்ட் இயர்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போது, ஸோ அதோட அறிவிப்பு கூடிய விரைவில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து என்ன செய்வோம், நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். பார்த்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக கால் பண்ணி குயிக்காக வந்து என்ன செஞ்சுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் இதே தான், ஏன்னா நம்ம வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 500 பேர், 700 பேர், 1000 பேர் இந்த மாதிரி வச்சு பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சியுமே நம்மளுடைய பயிற்சியுமே கிடையாது. ஸோ ஒரு கேம்பஸ்க்கு 100 பேர் அதிகபட்சமே 100 பேர் தான், மேக்ஸிமம் 75 இல்லைனா 100 இதுக்குள்ள தான் நம்ம எப்போவுமே வைப்போம். ஏன்னா 300 பேர், 400 பேரை வச்சு நம்ம பயிற்சி வழங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதில் வந்து நமக்கு ஒரு முழு திருப்தி வந்து என்ன செய்யாது அப்படின்னா எப்போவுமே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா ஒரு 400 பேர், 500 பேர் படித்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 60 பேர், 70 பேர் அவருடைய தனிப்பட்ட முயற்சியினாலேயே வந்து நினச்சிருப்பாங்க அப்படின்னா பணி பெற்றிருப்பாங்க. ஸோ அந்த பணி வாங்கினது நம்மளுடைய முயற்சியால் தான் பணிக்கு போனாங்கன்னு நம்ம வந்து பெருமை கொள்வதில் வந்து எந்த வித இதுவுமே கிடையாது. ஸோ ஒரு 100 பேரை படிக்க வச்சு அந்த 100 பேரில் 50 பேர், 60 பேர் போனாங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய திறமை வந்து என்ன செய்யும் அப்படின்னா வெளிப்படும். நம்மளுடைய பயிற்சி மையத்திலிருந்து 100 பேர் படிக்கிறாங்க, ஒரு 50 பேர் பாஸ் பண்ணாங்க, 60 பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க பயிற்சி மையத்தில் கொடுத்தக்கூடிய ட்ரைனிங் மூலியமாக இருக்கும் இல்லையா. ஸோ 500 பேரை படிக்க வச்சு அதில் ஒரு 50 பேர், 60 பேர் போகிறாங்கன்னா அது வந்து அவங்க பேசிக்கவே அந்த ஸ்டூடெண்ட்டே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா டேலண்டாக தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எப்போவுமே அதைத்தான் சொல்லுவோம், நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு என்றைக்குமே வந்து நம்ம நினைப்போம். அதனால் ஸ்ட்ரென்த் வந்து எப்போவுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 50 லாஸ்ட்டு எஸ்ஏக்கெலாம் பார்த்திங்கன்னா வெறும் 50 ஸ்டூடெண்ட் தான் வந்து அட்மிஷனே வேணும், அதுக்கு மேலே 51வது ஆள் வந்தால் கூட நினச்சி மாட்டோம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சியுமே நம்மளுடைய பயிற்சியுமையும். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கான அறிவிப்பு வரும், வந்த உடனே என்ன செய்யுங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணி பெறுங்க. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண யாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாமல் ஃபிசிக்கலில் ஃபுல் மார்க் அடித்து போஸ்டிங் போகிறதுக்கு நல்ல ஒரு வழியை வந்து பாருங்கள். எஸ்எஸ்சி ஜிடி ஜனவரி 10 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான பயிற்சியும் இப்போத்துலேருந்தே என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ காலை மாலை இருவேளையில் ஃபிசிக்கல் பண்ணும்போது அந்த பகல் டைமில் ஃபுல்லாகவே கொஞ்சம் அந்த மேக்ஸ் ரீசனிங்கை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் எஸ்எஸ்சி எக்ஸாமை கொஞ்சம் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ எஸ்எஸ்சியில் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் என்ன செய்யுங்க அப்படின்னா எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக 2023 அப்படின்ற ஒரு வருடம் அடுத்து பிறக்க போகுது இல்லையா, ஒரு 6-7 நாள் தான் இருக்குது. ஸோ அந்த வருடத்தில் வந்து நமது ஃபாலோவர்ஸ் யூடியூப்பில் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே கண்டிப்பாக வேலைக்கு போகணும். ஸோ அதை தான் நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனையும் வந்து நினச்சிட பண்ணுறோம். ஏன்னா நம்ம மாணவர்கள் அனைவருமே ஒரு பணிபெறணும் அப்படின்ற குறிக்கோள் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதற்கான வேண்டுதலையும் நாங்கள் எப்போவுமே வந்து என்ன செய்யறதில்ல, வழிபடுறதுலையுமே தவறவிட்டதில்லை. ஸோ அதற்கான அர்ப்பணிப்போடு அது வேலையும் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களை பணிக்கு அனுப்புறதுக்கு என்னென்ன வேலைகள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எளிமையாக எல்லா விஷயத்தையுமே கொடுக்க முடியுமோ அந்த எளிமையை நோக்கி தான் நாங்கள் வந்து நினச்சிருப்போம், பயணப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எங்களை தேடி வரீங்க, உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுல எங்களுடைய கடமையை வந்து எப்போவுமே கரெக்டாக செய்வோம். ஸோ நீங்களுமே 2023 கண்டிப்பாக ஒரு பணிக்கு போயே தீரணும் அப்படின்ற ஒரு முழு முயற்சியோடு என்ன செய்யுங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.